அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். சிங்கிறால் எப்படி சமைக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் வந்து சிங்கிறால் எப்படி கிளீன் பண்றதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எப்படி சமைக்கலாம் இதை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நண்டு கிரேவி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். வாசனையும் நண்டு கிரேவி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தட்லேயும் சமைக்கலாம், அப்படி இல்லைன்னா புளி ஊற்றி மீன் குழம்பு மாதிரியும் நம்ம செய்யலாம், அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போது எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு நம்ம இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக இழுக்காது, அதனால கொஞ்சம் தண்ணி இல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்கும். இந்த ஹீட்லேயே வந்து ஒரு 50% வெந்துடும் இது. இதுக்கப்புறம் ஒரு பாதி தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இன்னொரு பாதியை பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் உள்ள தண்ணி பாலையும் இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தம் இதுக்கு வந்து 1 தேங்காய் தேவை. இப்போ அம்மாபட்டினம் கறி மசாலா தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா பாதி தேங்காயுடைய தலைப்பாலையும் இதில் சேர்த்துடலாம். இந்த கறி மசாலா தூளில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரகம், சோம்பு, மிளகு, கொஞ்சம் மல்லி, அப்புறம் மஞ்சள், இதையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லா கறி குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா சேர்க்கும்போது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு
சிம்மில் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் வச்சிடுங்க. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சிங்கி கிரேவி. நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மீன் குழம்பு மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து எப்படி சாப்பிட்றதுங்கிறதும் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த தோலை எப்படி உடச்சி சாப்பிட்றதுங்கிறது பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நடுவில் நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த தோல் வந்து உடஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த தோலை பிச்சு எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சதையை எடுத்து தான் நம்ம சாப்பிட்ணும். இதோட தலைப்பகுதியை வந்து அப்படியே நம்ம மெண்டு துப்பலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், சதையை தனியாக எடுத்தாச்சு. இது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த கிரேவியோடு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சிங்கி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி எப்படி சாப்பிட்றதுங்கிறதும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.